ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருந்து டிவி மூலமாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், மூலிகைகளோட மருத்துவ குணங்கள் என்ன, அவற்றை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு கத்திரிக்காயோட மருத்துவ குணங்கள் என்ன, கத்திரிக்காயை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காயின்றது நிறைய பேர் விரும்பி உண்ணக்கூடிய காயின்றதுனால நம்மளோட தமிழ்நாட்டில் அடிக்கடி கத்திரிக்காய் சமைக்கிறது வழக்கமாக வச்சுருக்கோம். இந்த கத்திரிக்காயை நம்மளோட ஆசிய நாடுகளில் ஆங்கிலத்தை பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லுவாங்க, மேற்கத்திய நாடுகளில் இதை எக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயர் தான் வேறையே தவிர அதோட மருத்துவ குணங்கள் எல்லாமே ஒன்று தான். இந்த கத்திரிக்காயில் பார்த்தோம்னா அதிக அளவு நார் சத்து இருக்குது. உடலுக்கு நன்மை தரக்கூடிய நார் சத்து இதில் நிறையவே இருக்குது. அதோட கூட விட்டமின் சத்துக்கள் ஏராளமாக இருக்குது. குறிப்பாக இதில் விட்டமின் பி சத்து இருக்குது, பொட்டாசியம் சத்து, காப்பர் சத்து மற்றும் மேங்கனீஸ் சத்தும் இந்த கத்திரிக்காயில் இருக்குது. கத்திரிக்காயை நம்ம பல விதமான உணவாக தயார் பண்ணி உண்பதுண்டு. அந்த கத்திரிக்காயை நம்ம கட் பண்ண உடனே சில நேரங்களில் பார்த்தோம்னா நம்ம சமைக்கிறதுக்குள்ளேயே அந்த கத்திரிக்காய் கருப்பாக மாறி இருக்கும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கட் பண்ண கத்திரிக்காய் மேலே உப்பு தூவி வைக்கலாம், அல்லது உப்பு தண்ணியில் கத்திரிக்காயை நம்ம ஊற வச்சோம்னா அது கருப்பாக மாறாமல் இருக்கும். அதிக அளவு நம்ம சமைக்கும் பொழுது எண்ணெயும் பிடிக்காது. நம்ம இங்கே வச்சிருக்க கத்திரிக்காய் பார்த்தோம்னா முள் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இளவம்பாடி கத்திரிக்காய் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. வடார்காடு மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களில் இந்த கத்திரிக்காய் அதிகமாகவே கிடைக்கும். நிறைய பேர் கத்திரிக்காய் சாப்பிடும்பொழுது தோலில் அரிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வகையான முள் கத்திரிக்காய் அதிக மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால அந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவும் ஏற்படுத்தாது. பொதுவாகவே நம்ம கத்திரிக்காய் சாப்பிடும்பொழுது பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த கத்திரிக்காய் பார்ப்பதற்கு பெருசாக இருந்தால் கூட நம்ம இதை கட் பண்ணோம்னா இதோட விதைகள் இருக்காது. ஆனால் மற்ற வகை கத்திரிக்காயில் பார்த்தோம்னா அதோட அளவு சின்னதாக இருந்தால் கூட நம்ம கட் பண்ணோம்னா முற்றிய நிலையில் இருக்கும், கெட்டியாக இருக்கும். அந்த கத்திரிக்காய் உள்ள விதைகள் நிறைய இருக்கும். விதைகள் அதிகமாக இருக்கிற கத்திரிக்காயை நம்ம உண்ணும்பொழுது தான் நமக்கு தோலில் அரிப்பு போன்ற பிரச்சனைகள் உண்டாகுமே தவிர, இந்த வகையான இளவம்பாடி கத்திரிக்காய் நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் ஆரோக்கியம் தருவதாகவும் இருக்கும். இந்த கத்திரிக்காயை நம்ம எப்படி மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கத்திரிக்காயை எடுத்து இதில் ஊசி வச்சு துளைகள் ஏற்படுத்தி இதை நம்ம நல்லெண்ணெயில் விட்டு சுட்டு இதை நம்ம சாப்பிடும் பொழுது நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக கத்திரிக்காய் இருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காயை நம்ம தூக்கமின்மைக்கான மருந்தாக பயன்படுத்தலாம். கத்திரிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதை உப்பு சேர்க்காமல் வெறும் நீர் விட்டு வேக வச்சிடணும். நல்லா குழைய வேக வச்ச கத்திரிக்காயோட நம்ம தேன் சேர்த்து இரவு நேரத்தில் தூங்க போகும்பொழுது நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஏஜென்ட்டாகவும் இந்த கத்திரிக்காய் செயல்படும். நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக கத்திரிக்காய் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் நம்ம உடலில் தன்னிச்சையாக செயல்பட்டு நோயை உண்டாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய எலமெண்ட்ஸை வெளித்தள்ளக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுறதுனால கேன்சருக்கான ஒரு சிறந்த தடுப்பு மருந்தாக கத்திரிக்காய் செயல்படும். அதனால தான் நம்ம ஊரில் அடிக்கடி கத்திரிக்காய் வாரம் இருமுறையாவது கத்திரிக்காய் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருந்தாங்க. கத்திரிக்காய் மட்டும் இல்லாமல் கத்திரி செடியோட இலைகளையும் நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த வகை கத்திரிக்காயோட இலைகளில் பார்த்தோம்னா நமக்கு முட்கள் இருக்கும். இலையோட நடு நரம்பில் லைனாக முட்கள் இருக்கும். இந்த முட்களை நம்ம நீக்கிடணும். ஏன்னா நம்ம இது எடுக்கக்கூடிய உள்மருந்துன்றதுனால முட்கள் இருந்தால் நமக்கு தொண்டையில் குத்தும். அதனால் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக நம்ம இந்த முட்களெல்லாம் நீக்கிடணும். நீக்கிட்டு ஒரு இரண்டு அல்லது மூன்று இலைகள் எடுத்து நம்ம நீர் விட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிச்சிட்டு வரும்பொழுது சிறுநீர் தாரை எரிச்சல், சிறுநீர் சுருக்கு போன்ற பிரச்சனைகள் சரியாகும். கால் வீக்கம், முகவீக்கம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த தீநீரை எடுத்துட்டு வரும்பொழுது சிறுநீர் தாராளமாக கழியறது மட்டும் இல்லாமல் கை கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கமும் கம்மியாகும். பொதுவாகவே வயதில் முதியவர்களுக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கு, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு, இதய நோயாளிகளுக்கு டாக்டர்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா லோ கேலரி டயட் எடுங்க, லோ ஃபேட் டயட் எடுங்க, லோ கார்போஹைட்ரேட் டயட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. இது அனைத்துமே சேர்ந்த பண்புடையது இந்த கத்திரிக்காய். கத்திரிக்காயில் பார்த்தோம்னா கேலரிஸ் ரொம்பவே கம்மி நம்ம எடுத்துக்கொள்ளும்பொழுது, அதே மாதிரி இதில் கார்போஹைட்ரேட் சத்தும் கம்மியாக இருக்கிறதுனால
நம்ம இந்த கத்திரிக்காயை ஒரு டயட்ரி ஃபைபராக நம்ம சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். தொடர்ந்து கத்திரிக்காய் வாரம் இருமுறை நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது நமக்கு இதய நோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும், ரத்தத்தில் உயர் ரத்த அழுத்தமோ அல்லது கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாகாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு மருந்தாகவும் இந்த கத்திரிக்காய் செயல்படும். நேயர்களே, நாம் இன்றைக்கி மருந்து டிவி மூலமாக முள் கத்திரிக்காயோட மருத்துவ குணங்கள் என்ன, முள் கத்திரிக்காயை நம்ம எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம். மேலும் இது போன்ற எளிய மருத்துவ குறிப்புகள் தொடர்ந்து பார்க்க மருந்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.